ஆல்வின், திருநெல்வேலியை பொறுத்தளவு தமிழகத்திலேயே மிக பாரம்பரியமான மருத்துவக்கலையான சித்த மருத்துவ மையம் அமைந்திருக்கு, சித்த மருத்துவ கல்லூரி அமைந்திருக்கு. அந்த கல்லூரியினுடைய நிலை என்ன, எந்த அளவுக்கு அங்கு சிறந்தோங்கிய மருத்துவர்களை உற்பத்தி செய்கிறாங்க? வணக்கம் தேவேந்திரன். நீங்கள் குறிப்பிட்டது போன்றே மிகவும் பாரம்பரியமிக்க ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி, தமிழகத்தில் முதல் முறையாக நிறுவப்பட்ட ஒரு கல்லூரி திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி. இந்த மருத்துவக் கல்லூரி இன்று பல்வேறு நிலைகளை கடந்து பல ஆண்டுகளை கடந்தாலும் கூட இன்றும் பழைய நிலை மாறாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. இங்கு கல்வி கற்க வரக்கூடிய மாணவர்களுக்கு தரம் வாய்ந்த உபகரணங்களும் இல்லை. இங்கு உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற வரக்கூடிய, சித்த மருத்துவத்தை நாடி வரக்கூடிய மக்களுக்கும் போதுமான வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இந்த இடத்தில் இன்று காலை முதலே கள ஆய்வை மேற்கொண்ட போது இங்கு வரக்கூடிய உள்நோயாளிகளுக்கு போதுமான உள்நோயாளிகளாகவும் மற்றும் வெளிநோயாளிகளாகவும் வரக்கூடியவர்களுக்கு போதுமான தண்ணீர் வசதி இல்லை. அதே போன்று கழிப்பறை வசதி என்பது இங்கு இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கின்றது. இதுபோன்று பல்வேறு குறைகளோடு இந்த மருத்துவமனை இன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் தேவைகள் என்ன என்பது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த இடத்தில் இந்த கல்லூரியில் பயிலக்கூடிய எம்டி படிக்கக்கூடிய மாணவர் ஜானகிராம் இணைந்திருக்கிறார். அவரிடமே இது குறித்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். இன்னைக்கு இந்த கல்லூரியில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, முதல் முறையாக இங்கு வரக்கூடிய உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகளுக்கு பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக தெரிய வருது. நீங்க இந்த இடத்துல பாக்குறீங்க, என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது? இந்த கல்லூரி ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆகுது. அதாவது பொன் விழாவெல்லாம் அந்த கல்லூரி கண்டது. மாணவர்களை நாங்கள் தான் வந்து பணம் வசூலித்து பொன் விழாலாம் நடத்தணும். இங்கே வரக்கூடிய வெளிநோயாளர்களுக்கு முக்கியமாக வந்து தண்ணீர் வசதி வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அடுத்து வந்து அவங்களுக்கு தேவையான கழிப்பறை வசதியும் பற்றாக்குறையாக இருக்குது. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து கமிஷனருக்கு வந்து மனு கொடுத்துருக்குறோம். அது வந்து நிறைவேற்றி தரமுன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து உள்நோயாளர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ எக்ஸ்ரே வசதி, அல்ட்ராசோனோகிராம் வசதி, எம்ஆர்ஐ, சிடி இந்த வசதியெல்லாம் இல்லை. அதாவது பக்கவாதம் பேஷண்ட் வந்து நிறைய வர்றாங்க, அவங்களுக்கு வந்து தேவையான அந்த சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ வசதி அங்கே இல்லை. அதாவது கல்லடப்பு நோயாளிகளும் வர்றாங்க, அல்ட்ராசோனோகிராம் வசதி இல்லை. அதாவது ரூம் இருக்குது, மிஷின்லாம் இருக்குது, அதுக்குண்டான போஸ்டிங் வந்து போடலை. அது போட்டாங்கன்னா இது நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் விடுக்கிறது, அந்த போஸ்டிங் வந்து ஃபில்லப் பண்ணி அந்த ரூம் வந்து சீக்கிரம் திறக்கணும், ஆப்ரேட் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் இந்த வசதிகள்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ இங்கே வரக்கூடிய உள்நோயாளிகள் மற்றும் வெளிநோயாளிகள் எங்கே போய் அந்த எக்ஸ்ரே அந்த ஸ்கேன்லாம் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது? இப்போ வந்து நாங்கள் இப்போ வரக்கூடிய பேஷண்ட்டை வந்து பக்கத்தில் வந்து ஒரு தனியார் ஸ்கேன் சென்டருக்கு தான் இப்போதைக்கு நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து கவர்மெண்ட்டே இங்கே பண்ணி கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ஏழைகள் வந்து ரொம்ப இது சந்தோஷப்படுவாங்க. இது சார்ந்து இப்போ நோயாளிகள் குறித்து பார்த்தோம். இந்த கல்லூரி ஒரு பழமையான கல்லூரி. இந்த கல்லூரியில் உங்களுக்கு படிக்கக்கூடிய உபகரணங்கள் போதிய அளவில் இருக்குதா? இங்கே உங்களுக்கு என்னென்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்குது? இந்த குறைபாடுகள் சம்மந்தமாக நாங்கள் வந்து ஏற்கனவே கமிஷனர்கிட்ட வந்து பலமுறை லெட்டர் கொடுத்துருக்குறோம். அதாவது ட்ரக் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதாவது இங்கே மருந்து செய்கிறாங்க, அந்த மருந்து வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணி அதை டிஸ்பென்சரிக்கு வரணும். இப்போ வந்து டைரெக்டாகவே மருந்து செஞ்சு டிஸ்பென்சரிக்கு வருது. அது இல்லாமல் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் லேப் வச்சு அந்த மருந்தில் வந்து என்னென்ன ஆக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூஃப் பண்ணி அந்த டிஸ்பென்சரிக்கு வந்து பேஷண்ட்டு கொடுத்தா இதை விட நல்லாயிருக்கும். அலோபதிக்கு ஈக்குவலாக வந்து நாங்களும் இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். அது கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக இங்கு கல்வி பயிலக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரியை சார்ந்து எம்டி படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர் ஜானகிராம் கூறிய கருத்துக்களை கேட்டிருந்தோம். தொடர்ச்சியாக அவர் மிக முக்கியமான ஒரு கருத்து இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்ன என்று சொன்னால், இங்கே மருந்துகள் என்பது, அதாவது இந்த சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையில் இங்கே அந்த மருந்துகள் எல்லாம் தயாரிக்கப்படும். ஆனால் அந்த மருந்துகள் இதுவரை ஸ்டாண்டர்டைசேஷன் என்று, அதாவது ஒரு தரம் என்பது ஆராயப்படாமல் அப்படியே இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு விநியோகிக்கப்படுவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைத்திருக்கிறார். அது இங்கு தரப்படுத்தப்பட்டு மற்றபடியான நோயாளிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். அதே போன்று இங்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் போதிய அளவில் மருத்துவர்கள் இல்லாத ஒரு நிலை என்பது இருக்கிறது. இதனால் தங்களுடைய கல்வியினுடைய தரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய வெளிநோயாளிகளுக்கு எக்ஸ்ரே ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகளையும், எப்படி இங்கு பல ஆண்டுகளுக்கு பின்னர் தொடங்கப்பட்ட திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய வசதிகளை இங்கு ஏற்படுத்தி தந்தால் தமிழர்களுடைய பாரம்பரியமான இந்த சித்த மருத்துவம் தொடர்ச்சியாக வளர்ச்சி பெறும். இந்த கல்லூரியினுடைய பாரம்பரியம் கட்டி காக்கப்பட்டு இதன் மூலம் ஏழைகளும் அதர் சார்ந்த மற்ற பிற நோயாளிகளும் பயன்பெற வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். இதுதான் தற்போதைய கள யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது தேவேந்திரன்.